வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்வீட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எனக்கு இந்த வீடியோ மூலமா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. அது எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் சாதாரண சமைக்கிற அரிசியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரை கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்த்ததுனால லைட்டாக கசப்பாக இருந்துச்சு. அதை ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் போதும். ஆனால் ரொம்ப கரகரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவை வேறொரு பவுலில் சேர்த்துக்கலாம். வேறொரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி சோளத்தை உரித்து வச்சுருக்கேன். இந்த சோளத்தை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. இது கூடவே கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு 3 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 3 ஸ்பூனு பத்தாததுனால நான் திரும்பவும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம். அது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். கலந்து விட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை இப்போ ஒரு பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோசை மாதிரி வேணும்னா கூட நீங்கள் தோசைக்கல்லில் அந்த மாதிரி மொத்தமாக ஊத்தப்பம் மாதிரியோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். பணியாரக்கு சட்டியில் ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக வருது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம், சுக்கு சேர்த்துருக்கோம், வெந்தயம், இந்த மாதிரி நிறையா நம்ம ஹெல்த்தியான திங்ஸ் தான் சேர்த்துருக்கோம். சோளம் அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு, ஹெல்த்தி. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.